வணக்கங்க. நான் தான் நகைச்சுவை நடிகை மதுமிதா பேசுகிறேன். நான் திரைக்கு வந்து இத்தனை வருஷத்தில் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் நல்ல கமெண்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, கேட்டுருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க. முதல் முறையாக நேற்று மார்னிங்லேருந்து என்னை பற்றின தவறான ஒரு விஷயம் தவறான ஒரு நபரால் பரப்பப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகுதுங்க. எனக்கு ஆக்டிங் டிரைவராக வந்தவர் தான் திரு பாலாஜி என்பவர். இதுதான் அவருடைய புகைப்படம். அப்போ நான் வாடகை வீட்டில் இருந்தேன். இந்த மாதிரி வளசவாகத்தில் நாங்கள் குடியிருக்க வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு மேடம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும். ஏன்னா எங்கள் ஒய்ஃப் உஷா தான் வந்து ஹவுஸ் ப்ரோக்கராக இருக்காங்க, உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அவங்களோட புகைப்படம். இதுக்கு கமிஷனாக கிட்டத்தட்ட நான் 60,000 ரூபாய் தொகையும் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வந்தவொடனே எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இவங்க தான் உஷாங்கிறவங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 5 பேர் இருக்கும், அவங்களையும் சேர்த்து எல்லாரும் சொந்த வீட்டுக்காரங்க தான். அவங்களுக்கு எல்லாரோட மெயின்டெனன்ஸையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு மெயின்டெனன்ஸில் வந்து ஏதோ குளறுபடி நடந்தது, காசு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எதிர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்க நாங்கள் எல்லாமே பேசிக்கிறோம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்னால பொதுவாக யாரும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குடி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிறவங்கள பற்றி தப்பு தப்பாக அவங்களோட கேரக்டர்ஸை தப்பு தப்பாக சித்தரிச்சு வச்சுருக்காங்க உஷா என்பவர்கள். அதனால யாருமே யார்கிட்டயும் பேசிக்கல. ஒரு நாள் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கும் போது சகஜமாக பார்த்துக்கிட்டு எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் உறவாடி கெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லபடியாக பேசி பேசி ரொம்ப ரொம்ப கேரக்டர் தப்பு தப்பா வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்து என்னடா இது இப்படி நடந்திருக்காங்களே, நம்ம எல்லாம் கேட்கலாமா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வேண்டாம், மெயின்டெனன்ஸ் பாக்குறதால தான் அவங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், மெயின்டெனன்ஸ் வந்து வேற யாராவது பாக்கட்டும், அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கலாம் டிசைட் பண்ணி கீழ் வீட்டில் இருக்க டீச்சர் அவங்களோட ஹஸ்பண்ட் மெயின்டெனன்ஸ் பாக்கிறதுக்கு ஒப்படைச்சோங்க. அதுக்கப்புறம் எங்க மேல ரொம்ப காழ்ப்புணர்ச்சி ஆகி ரொம்ப என்னென்ன பண்ணக்கூடாது, ஒரு அதாவது வாடகை வீட்டில் கூட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்காது போல இருக்குங்க. இபி புடிங்கி விடுறது, ஏசி புடிங்கி விடுறது, டாடா ஸ்கை புடிங்கி விடுறது, தண்ணி ஊத்துறது, எண்ணெய் ஊத்தி விடுறது வழுக்கு விழுறதுக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி எங்களால மென்டல் பிரஷர் தாங்க முடியலன்னு எல்லாரும் சேர்ந்து காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கீழ் வீட்டில் இருக்க டீச்சர் சொன்னாங்க, மேடம் நீங்க இப்பதான் வந்தீங்க லாஸ்டா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா இங்க இருப்போம், இந்த டார்ச்சர் ஒரு தடவை இருக்கும்போது தான் நான் காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்கும்போது இவங்க என்னை அடிச்சு தடுக்க வந்த எங்க வீட்டுக்காரர், ஐயோ நான் லேடி சார் என்னை கைப்பிடிச்சு எடுத்தாரு ரேப் பண்ண வந்தாருன்னு சொல்லி தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினது நாங்க ஒதுங்கிட்டோம், பேசவே கூடாதுன்னு டீசென்டா ஒதுங்கிட்டோம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு நடிகையா இருக்கீங்க, அவங்க என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க அப்ப தனித்தனியா கொடுத்துருங்க, இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும், அதனால காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்க காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டார்ச்சர் வந்து பல மடங்கு அதிகமாயிட்டே இருந்ததுங்க. அவங்களோட வீட்டு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறது, உங்க அம்மாவை நான் அப்படி பண்ணிடுவேன் பாரு, உங்க அப்பா இப்படி பண்ணிடுவேன் பாருன்னு சொல்லி மிரட்டுறது. காவல்துறையில இருந்து நாங்க வரும்போதே எல்லாரும் ஒரே கார்ல போயிருந்தோம், வரும்போதே அவங்க சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்க கன்னடக்காரவங்க, எங்க கிட்ட சின்னதா வச்சுக்கிட்டாலே பெருசா அடிப்போம், எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன அவஸ்தப்பட போறீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கவே இல்லைங்க. ஏன் இது ஒரு சீப்பான கேரக்டர் தெரிஞ்சு போச்சு, ஸோ எல்லாமே இது சீப்பா தான் பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீரியஸா எடுத்துக்காமலே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து டார்ச்சரும் அவங்க பண்ற விஷயங்களும் அதிகமாக அதிகமாக மேலே போய் மொட்டமா இல்லை, ஒரு 5:30 மார்னிங் எல்லாம் போய் குதிக்கிறது, உளிய வச்சு இடிக்கிறது, சோடா பாட்டில் போடுறது, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி விடுறது, காதல்லாம் கொட்டி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்காக வந்தாங்க இல்லையா என்னோட நெய்பர்ஸ், அவங்கள எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு போன் மேல போன் வந்துட்டே இருந்தது. எல்லாருமே நீ வந்து இது வந்து பிரசிட் கூட ஒரு சோசியல் மீடியாவுக்கு கூட சக நண்பர்கள் எல்லாம் சொல்லும் போது கூட இல்லங்க வேண்டாம், இத்தனை நாள் நான் கரெக்டா கண்ணியமா இருந்துகிட்டு இருக்கேன், என்னை பத்தி ஒரு சின்ன செய்தி கூட என்னோட ரசிகர்களுக்கோ இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கோ வந்தது கிடையாது, இதுக்காக ஒரு பொம்பளை அது போனா போட்டோம் விட்டுடலான்னு விட்டுட்டேங்க. அன்னைக்கும் காவல்துறையிலிருந்து ஒரு உயர் அதிகாரி உஷா அவர்களை விசாரிச்சு கொண்டு இருக்கும் போதே அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசி உடனே இவங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க யாருக்குமே எதுவுமே புரியல, எல்லாருமே தடுக்க முயற்சி பண்றாங்க, என்னால முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் வீக்கு, சோ முடியல, முடியாத பட்சத்துலதான் நான் வந்து அவங்கள கடிச்சேன், லைட்டா கடிச்சா அவன் குழந்தை நடுவில் மாட்டிக்கிட்டான், உஷாவோட குழந்தை வந்து நடுவில் மாட்டிக்கிட்டதால ஐயோ குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா அவங்க எனக்கு கிரில் கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரில் கேட்ல வச்சு இடி இடி நடிச்சு இங்கெல்லாம் எனக்கு ஃபுல்லா இன்ஜுரி ஆயிருக்கு, நான் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த ஏஆர் காப்பி எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட நான் கொடுத்துருக்கேன். உடனே அவங்க என்னோட போனு அந்த காவல்துறை அதிகாரோட போனு ரெண்டு பேரோட போனையும் புடுங்கிட்டு போயிட்டு பாருங்க, 1:30 கிட்டத்தட்ட அவங்க வீட்டு கதவை திறக்கவே இல்லை, நாங்க எல்லாம் தட்டி போன் எல்லாம் கேட்டிருக்கோம், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு
நார்மலா போனவங்க வெளியே வரும்போது ஸ்லீவ்லெஸ் நைட்டி போட்டுட்டு நான் அடிச்சேன் இல்லையா, அந்த இடத்த கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி குத்தி 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 ரத்தம் சொல்ற அளவுக்கு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே பெட்ரோல் அவர் வர வச்சாரு, நாங்க எல்லாருமே கிளம்பி கார்ல காவல்துறை ஸ்டேஷனுக்கு போயாச்சு. போன உடனே என்னோட சிம் கார்டெல்லாம் அவங்க திருடி வச்சுக்கிட்டாங்க, இதுல இருந்து அந்த சிம் கார்டெல்லாம் அவங்க திருடி வச்சுக்கிட்டாங்க. அங்க உயர் அதிகாரி எல்லாத்தையுமே விசாரிச்சாரு, விசாரிச்சு ஏஆர் காப்பி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி போங்க நாளைக்கு ஈவினிங் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு நாள் நேர சக்தி ஊர்வலம் காரணமா அவங்களை விசாரிக்க முடியல, கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் விசாரிக்கிறதா சொன்னாங்க. அதனால அவசரப்பட்டு நான் மறுபடியும் சோசியல் மீடியாவுக்கு போயிடக்கூடாது வேண்டாம், ஏன்னா விசாரணை போயிட்டு இருக்குங்கிறதால நான் அமைதியா இருந்தேங்க. என்னோட சிம் கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அவங்க மிஸ்யூஸ் பண்ணி பத்திரிகை இல்ல சோசியல் மீடியாவுக்கு எல்லாத்துலயுமே என்ன தவறா வதந்திகள் வந்து அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இப்ப இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். நாங்க பண்ண மிகப்பெரிய முதல் தவறு என்னன்னா, அவங்க கன்னடக்காரங்க நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இதுக்கப்புறம் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அப்பவே தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய கன்னட நல்ல நண்பர்கள் இருக்காங்க, என்னோட சினிமா துறையிலும் நல்ல கன்னட நண்பர்கள் இருக்காங்க. அதனால ஒருத்தவங்களால அவங்க சொன்ன வார்த்தையை பேச எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்க விட்டுட்டோம். ரெண்டாவது நான் பண்ண தவறு என்னன்னா, இவங்க டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே நான் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கணும், நான் போலீஸ்க்கு உடனே போயிருக்கணும். ஒரு மாசமா காலமா இதெல்லாம் பொறுத்துட்டு இருந்ததும் நான் பண்ண மிகப்பெரிய தவறுங்க. இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, கடிச்சது கடிச்சது கடிச்சதுன்னு சொல்லி எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. நம்ம சட்டத்திலேயே இருக்கு, ஒரு பெண்ணை வந்து தாக்க வரும்போது நகத்தையும் பல்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஆண் தாக்க வந்தா மட்டும்தான் கிடையாதுங்க, ஆணை விட ரொம்ப வஸ்டா பிஹேவ் பண்ற இந்த மாதிரியான பெண் தாக்க வந்தாலும் அது கண்டிப்பா பயன்படுத்தலாம். தயவு செய்து நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா முதல் கடவுளான மக்கள் தான் நீங்க, என்னை மன்னிச்சுடுங்க. இல்ல நான் பண்ணது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா காவல்துறை துறையினர் இன்னைக்கு நியாயத்தை தான் வழங்குவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.